ஹலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா தேன்பட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த தேன்பட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தது நைட்டானால் லைட் யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது சரி அது அவங்கள வந்து நிலத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்றதுனால ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் வீட்டுக்கும் நிலத்துக்கும் சரி இங்கே திறந்து வச்சிருக்கேன் இதை எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கலாம் ஒன்று வந்து எப்படி பண்ணியிருக்கலாம்னா ஃபர்ஸ்டு ரெண்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இன்னொரு லொக்கேஷன் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்புறமானு சொல்கிறேன்னா தேனிக்கல் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே எப்படி தான் சுற்றி இருப்பாங்க அதனால் அந்த இடம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதாக தெரியும் பழைய இடத்துக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்புறமா இருக்கிற லொக்கேஷனை பார்த்துக்கோங்க அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே அந்த த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற லொக்கேஷன் எதுன்னு போயிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அங்கேயே இருக்க வச்சு பழைய இடம் மறந்த பின்ன ஃபோர்த் டே வந்து புது இடத்துல நீங்கள் எந்த இடத்துல மா மாற்றணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரேம் ஃப்ரேமை செட் திரும்பி மறுபடியும் ஃபேமஸ் செட் பண்ணிவிட்டு பாக்ஸை வச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ செகண்ட் மத்த நான் எப்படி பண்ணேன்னா வீட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த இடத்துல சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டாண்டை செட் பண்ணி ஈவினிங் ஸ்டாண்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே நைட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் அதை என்னால் வைக்க முடியல சரி ஓகே அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து பாக்ஸ் எடுத்துன வந்து வச்சேன் வச்சுட்டு சரி வச்சுட்டு போயிட்டேன் தென் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்தேன் இங்கே பீஸ் எல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு சுற்றிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்போ உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டு இருந்தாங்க சரி பழைய இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க பார்த்தா அங்கே வந்து ஒரு பதினஞ்சு தேனீக்களை வந்து சுற்றிட்டு இருந்தது என்னென்னா இந்த பழைய பதினஞ்சு தேனீக்கள் இங்கே இருக்குன்னு பார்த்தா ஏன்னா நம்ம வச்சது வந்து ஃபோர் ஓ கிளாக்ஸ் ஃபோர் ஓ கிளாக் வைக்கும்போது ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடியே சில பீஸ் எல்லாம் வெளியே போய் தேனி எடுக்க போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து கிளம்பணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காதான் வாய்ப்பில்லை அவங்களும் எடுத்து முடித்த உடனே பழைய இடத்துக்கு போ போயிட்டாங்க போய்ட்டு அங்கே அங்கே பார்த்தா பாக்ஸே இல்லை சரி பாக்ஸ் இல்லாமல் அவங்களும் அந்த அந்த இடத்தையே சுற்றிட்டு இருந்தாங்க சரி அது நிறைய பீஸு அங்கே சுற்றிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் ஒரு எம்டி பாக்ஸ் அந்த இடத்துல வச்சேன் வச்ச உடனே என்னான்னாங்க இந்த பதினஞ்சு தே தேனீக்களும் அதுக்குள்ளே அந்த பாக்ஸ் எம்டி பாக்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டாங்க அவங்க உள்ளே போன உடனே நான் வந்து அந்த பாக்ஸோட என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு நான் அந்த பாக்ஸோட என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணலை ஒரு ஸ்டூல் போ ஸ்டூல் மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்டூலில் மேலே வந்து இந்த அந்த எம்டி பாக்ஸை வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிடச்சி அந்த என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டேன் உள்ளே இருந்து அந்த ஃபிஃப்டீன் பீஸும் வெளியே வந்தாங்க இடம் பார்க்க புதுசாக இருக்கவே கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க சுற்றிட்டு இடத்த ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு பழைய பாக்ஸ்லேருந்து அதோடய ஸ்மெல்லு கிடச்ச உடனே அவங்கெல்லாம் பழைய பாக்ஸுக்குள்ளேயே போயிட்டாங்க போயிட்ட பின்னே நான் திரும்பி போய் வீட்டுக்கிட்டே இருக்க அந்த பழைய இடத்த போய் பார்த்தேன் அங்கே எந்த ஒரு ஈக்கலும் வரல எல்லாருமே வந்து புது இடத்துக்கே போயிட்டாங்க அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துலையே வந்து வெளியே போயிட்டு உங்களோ வந்துட்டு இருந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்